அசைவம் சாப்பிட விரும்பாதவங்க புரோட்டீன் உடம்புக்கு தேவைன்னா கண்டிப்பா பருப்பை வெய எடுத்தாகணும், அதுவும் பாசிப்பருப்பு கண்டிப்பா எடுத்தாகணும். அந்த பாசிப்பருப்பை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் ஒரு அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துட்டாலே ஒரு 300 கிராம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டான டவாவில் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் விட வேணாம், நார்மலாக ஃப்ரை பண்ணாலே போதும். பாசிப்பருப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடும் கோல்டன் ப்ரௌன் கலரில். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. மிக்சியில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் நல்ல வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப மாவாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக நர நரன்னு இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு அதே கப்பில் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிரப்பை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகின பிறகு முந்திரி வந்து நல்லா இந்த மாதிரி வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி பருப்பு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதே சட்டியில் கொஞ்சம் நெய் இருக்கும், அந்த நெய்லேயே பாசிப்பருப்பு மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளை சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை சிரப்பை ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப களி களியாக வந்துடும். நம்ம உருண்டை மாதிரி பிடிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வகைகள் சிறுதானிய வகைகள் யூஸ் பண்ணி நம்ம டெசர்ட் செய்யும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெள்ளம் பனங்க வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம முந்திரி வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக பனை வெள்ளமும் வெள்ளமும் நம்ம இந்த மாதிரி சிறுதானிய வகைகள்லையும் பருப்பு வகைகள்லையும் டெசர்ட் செய்யும்போது நம்ம சேர்க்குறோன்னா அப்போ தான் அதோடய சத்து நமக்கு முழுசாக கிடைக்கும். ஒயிட் சுகர் சேர்த்தோன்னா அந்த மாதிரி கிடைக்குமான்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நம்மளால். அதனால் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முந்திரி பருப்பை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள், உருண்டை மாதிரி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். தீபாவளி நெருங்கும்போது கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. வீட்டில் அதிர்சம் முறுக்கு குலோப்ஜாம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 6-7 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.